வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாட்டோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதோட சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கிளியராக படிச்சுக்கணும். ஆக்சுவலி இப்போது வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதோட வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஷெடியூல் வந்து பின்னாடி கொடுப்பாங்க. அஃபீஷியலாக வந்து வெரிஃபை பண்ணுறது நீங்கள் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய் அஃபீஷியலாக வெரிஃபை பண்ணணும். இப்போது அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கேண்டிடேட் ஃபோட்டோ, கேண்டிடேட் சிக்னேச்சர், இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். இதோட ஃபார்மேட் வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஇஜி, பிடிஎஃப், அந்த ஃபார்மேட்டில் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு 150 KB 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து 20 KB 50 KB வரைக்கும் இருக்கணும். 11th மார்க் ஷீட் வந்து தமிழ்நாட்டில் படித்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து 150 KB 1 MB இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓசி தவிர எல்லாருக்குமே கண்டிப்பாக பண்ணணும், 150 KB 1 MB. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ஆப்ஷனல் தான், டிசி, அது வந்து 150 KB 1 MB. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் படிக்காமல் அதர் ஸ்டேட்டில் படித்த தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணணும், கண்டிப்பாக இது அவங்களுக்கு மேண்டேட்ரி, 150 KB 1 MB. அதே போல் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் வந்து ஒன்லி அந்த ஸ்ரீலங்கிலேருந்து வந்து தங்கியிருக்கவங்களுக்கு பண்ணணும், அவங்க கேம்பில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. அப்படி கேம்பில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி இதுதான் தேவைப்படும். நேட்டிவிட்டி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் நேட்டிவ் இஸ் அதர் ஸ்டேட், அதர் ஸ்டேட்டில் இருந்து இங்கே படித்தவங்களுக்கு தேவைப்படும். எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு இது பண்ணணும், டிஃபரெண்ட்லி எப்பிள் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபார்மு அண்ட் சைஸ் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அந்த அதெல்லாமே அப்லோட் பண்ணணும். அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கோமோ அதையும் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனர் ஆப் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களே சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த ஆப்ஸ் மூலமாகவும் ஸ்கேன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணலாம்.